சோக்க ஊழியங்கள் வழங்கும் தி ஜாயின்ஸ் டைம். ஹாய் குட்டீஸ், இந்த நேரத்துலேயும் ரிஜாய்ஸ் டைமில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாளும் நீங்கள் கதை பாட்டு வசனம் எல்லாம் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆரம்ப ஜபம் பண்ணி இந்த ரிஜாய்ஸ் டைமை ஆரம்பிச்சிடலாம். ஜபம் அன்பின் பல்லவர்களாகவே இந்த நாள் ரிஜாய்ஸ் டைமில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக கூடி பாட்டு படிப்பு கதை கேட்க நீங்கள் செய்த கிருபைக்காக சோஷம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற கதை பாட்டு எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீங்களே உதவி புரியணும். இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஏசி மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஈஸியான பாட்டு தான், அக்கா ரெண்டு முறை பாடுறேன், அதுக்கப்புறம் அக்கா மாருடைய ஆக்ஷனை பார்க்கலாம். சொன்னதை கேட்டு அழ
ஹாய் குட்டீஸ் அக்கா இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்க போறேன் ஆண்டவர் வந்து நம்மள ரொம்ப அழகா அவருடைய சாயல படைச்சிருக்காரு ஒவ்வொரு உறுப்புகளுமே நம்ம ஆண்டவருக்காக நம்ம விசேஷமா நம்ம பயன்படுத்த போறோம் அதுல நான் இப்ப அக்கா சொல்ல போறது என்னன்னா அந்த ரெண்டு கையை பத்தி இந்த ரெண்டு கையில என்ன இருக்கு பத்து விரல்கள் அழகா ஏத்தப்ப நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த பத்து விரல்களை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க அப்புறம் நல்லா கிளாப் பண்ணுவீங்க நல்லா எழுதுவீங்க ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு இந்த விரலை வச்சு நம்ம பண்ணணும் அப்படிதானே இப்ப நம்ம இந்த பத்து ஃபிங்கர்ஸ் வச்சு அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன் அது வசனம் மட்டும் இல்ல ஒரு பிரேயர் கூட நீங்க அதை கேட்டீங்கன்னா இது இவ்வளவுதானா இவ்வளவு ஈஸியான ஒரு வசனம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதை தமிழ்ல சொல்ல போறது இல்ல அக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்க போறேன் எல்லாரும் அந்த பத்து ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க இப்படி முன்னாடி எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸா நம்ம படிக்க போறோம் அக்கா சொல்ல சொல்ல நீங்க திரும்பி சொல்லலாமா ஓகேவா ரெடியா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ இது என்ன வசனம்னா தமிழ்ல என்னன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அது எந்த அதிகாரத்துல இருக்குன்னா பிலிப்பியர் 4:13 இருக்கு இங்கிலீஷ்ல பிலிப்பியர் 4:13 ஈஸியா இருக்க வசனம் எல்லாரும் திரும்ப அக்கா கூட சேர்ந்து சொல்லலாமா அக்கா கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க எல்லாரும் கையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ பிலிப்பியர்ஸ் 4:13 ஒவ்வொரு வரலையும் நமக்கு வந்து பத்து வரலையும் சேர்த்து ஒரு பிரேயர் வந்து ஏசப்பா நமக்காக கொடுத்திருக்காங்க நம்மளும் பிரேயர் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லி பிரேயர் பண்ணலாம் சரி நம்மளால கண்டிப்பா முடியும் பிரேயர் தான் நமக்கு மஸ்ட் ஓகேவா ரைட் உங்க கையில ஒரு கையில எத்தனை விரல் இருக்குது 1, 2, 3, 4, 5 வெரி குட் ஒரு கைக்கு ஐந்து விரல் இருக்கு இந்த ஐந்து விரலை வச்சு ஒரு குட்டி ஜெபத்தை நான் உனக்கு கத்து கொடுக்க போறேன் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கத்து கொடுக்க போறேன் ரெடியா இருக்கிறீங்களா எல்லாம் ரெடியா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் சரியா ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துறேன் அப்புறம் நான் தமிழ்ல சொல்லி தரேன் சரியா 5 fingers 1 எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விரலையும் என்னன்னு சொல்ல போற கவனமா கவனிங்க இதே போல உன்னுடைய வீட்டிலயே நீ பிரேயர் பண்ணி பாரு சரியா ஃபர்ஸ்ட் இந்த விரல் எடுத்துக்கிடுவோம் சரியா பெருவரல் எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் விரல் என்ன செய்யணும் பிரைஸ் காட் ஆமா தமிழ் என்னது கடவுளை புகழ் ஆமா கடவுளை நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் புகழ வேண்டும் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை புகழ வேண்டும் ஆமா தம்பி தங்கச்சி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் கொடுத்த அம்மா அப்பாவுக்காக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நீயும் நானும் முதலாவது என்ன செய்ய வேண்டும் கடவுளை புகழ வேண்டும் தென் செகண்ட் கன்ஃபஸ் யுவர் சின் அப்படின்னா என்னது தமிழ் நான் சொல்றேன் உன்னுடைய பாவங்களை நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆமா நீயும் நானும் மனுஷனா பிறந்திருக்கிறோம் நீயும் நானும் மனுஷனா பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே வந்து பாவம் செய்கிறவர்கள் தான் சரியா அதனால இந்த பாவத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் ஏசப்பாவுக்கு பிடிக்கும் நீ நானும் ஏசப்பா பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமால்ல ஆமா கண்டிப்பா ஆமா அப்ப அந்த பாவத்தை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் பாவிதான் நான் பாவம் செய்யறவன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அண்ணே
எது பாவம் எது பாவம்ல எனக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் நான் செய்யறேனே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா? நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். என்ன தெரியுமா, உங்க அம்மா அப்பாட்ட எதை நீ மறைக்கிறியோ அது எல்லாமே பாவம் தம்பி தங்கச்சி. உங்க அம்மா அப்பாட்ட எதை நீ ஓபனா ஷேர் பண்றியோ அது தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. சோ எது பாவம் என்பது உனக்கு நல்லா இப்ப தெரியும். உன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். மூணாவது விஷயம், மூணாவது என்ன வரல் இருக்குது, பாம்பு வரல் அப்படிதானே? ஆமா, மூணாவது தேங்க் காட், கடவுளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஆமா, இந்த உலகத்துல நீ நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்க பத்தியா எவ்வளவு பிரச்சனை, ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா எதை பத்தி பிரச்சனை உனக்கே நல்லா தெரியும் அப்படித்தானே? சோ அதுல இருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாத்ததுனால உன்னை பாதுகாத்திருக்கிறாங்க, உன் கூட பிறந்தவங்களை பாதுகாத்திருக்கிறாங்க, உன்னுடைய அம்மா அப்பாவை பாதுகாத்திருக்கிறாங்க. சோ ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும், மூணாவது விஷயம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது நாலாவது, pray for others. ஆமா, மற்றவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லி நமக்காகவே நம்ம ஜெபம் பண்றோம்ல, நான் தப்பு சொல்லல. அதே நேரத்துல மத்தவங்களுக்காக, அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களா ஜெபம் பண்ணலாம், இல்ல பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதுதான் முக்கியம், மத்தவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுப்பார் தம்பி தங்கச்சி. நாலாவது நீ செய்ய வேண்டிய விஷயம், ஜெபத்துல செய்ய வேண்டிய விஷயம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, pray for yourself. உனக்காக எப்ப ஜெபம் பண்ணணும், கடைசியா தான் ஜெபம் பண்ணணும், சரியா? உங்களுக்காக, உனக்காக, உங்க அம்மா அப்பாவுக்காக, உங்க தாத்தா பாட்டிக்காக, உன்னுடைய தேவைக்காக நீ வந்து என்ன செய்ய வேண்டும், கடைசியில தான் ஜெபம் பண்ணணும் தம்பி தங்கச்சி. ஐந்தே ஐந்து காரியம் தான். எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியலன்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு அழகா ஜெபிக்க கற்றுக்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, கடவுளை புகழ போறீங்க. ரெண்டாவது, பாவங்களை ஒப்புக்கொள்ள போறீங்க. மூணாவது விஷயம், கடவுளுக்கு நன்றி செலுத்த போறீங்க. நாலாவது விஷயம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஐந்தாவது விஷயம், உங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு யாருமே ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி யாரையும் குறை சொல்லாதீங்க, உங்க அம்மா அப்பாவை கூட குறை சொல்லாதீங்க. சோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ஐந்து காரியத்தை நீ ஃபாலோ பண்ணி ஜெபம் பண்ணு, கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம், இப்ப நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, இன்னொன்னு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அழகா ஃப்ளூயண்டா சூப்பரா ப்ரேயர் பண்ணுவேன். மீண்டும் இன்னொரு வீடியோல உன்னை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். சரி, அப்ப எப்ப போலாம், வர சாட்டர்டே போலாம், அதுக்காக நம்ம ஒரு
ஃபெஸ்டிவலில் வேன் அரேஞ்ச் பண்ணுவோம், அதுக்காக எல்லா ஆயத்தங்களும் செய்வோம்னு சொல்லிட்டு வர சாட்டர்டே டூர் போகிறோம்னு சொல்லி அந்த தெருவில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டாங்க. அதே போல் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு வேன் வேணும்ல, அதுக்காக ஒரு வேனையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாருங்க எல்லா குட்டி குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க வெள்ளிக்கிழமை வந்துச்சு, எல்லாருக்கும் செம்ம ஜாலி. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க, நாளைக்கு டூர் போறாங்க, எல்லாம் சந்தோஷமா போய் படுக்கிறாங்க. ஆனா அந்த லிசியோட வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், தூக்கமே வரல. ஐயோ நாளைக்கு நம்ம டூர் போறோம், எங்க டூருக்கு போறோம்னு சொல்லவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அதான் குச்சாலத்துக்கு போலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சரி லிசிக்கு தூக்கமே வரல, குச்சாலத்தை பார்த்ததே இல்லைதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டூருக்கு போறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி இருக்கும் குச்சாலத்துல, எப்படி தண்ணி வரும், எப்படி மழை இருக்கும், வித்தியாசமா இருக்குதே, கண்டிப்பா பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா தூங்கி தூங்கி பாக்குறாங்க. பட் ஆனா தூங்கவே முடியல. ஆனாலும் அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப தூங்கினாதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழும முடியும், தூங்குங்க எல்லாரும் அப்படின்னாலே நல்லபடியா படுத்து எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க விடியகாலம் ஆச்சுது, 4 மணிக்கு அம்மா எழுப்பிட்டாங்க, ஏய் டைம் ஆச்சு வாங்க டூர் போலாம் அப்படின்னு கடற்கிறது. எல்லாரும் எழுந்துச்சு, கடற்கிற ஃபேஸ் வாஷ் பண்ணு, எல்லாரும் வேங்கல போய் ஏறினாங்க. அந்த ஊர்ல தெருவில் இருந்து எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்து வேன்ல ஏறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேன் சந்தோஷமா போயிட்டு இருக்கு, நேர குச்சாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்குது, ரொம்ப ஜாலியா போயிட்டே இருந்தாங்க. பாருங்க கரெக்டா குச்சாலத்தை வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே முதல்ல மெயின் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி மெயின் ஃபால்ஸ் போனாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, நல்லா குளிச்சாங்க. 1.5 மணி நேரம் டைம் போனதே தெரில, செம்ம என்ஜாய். ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகும்போது அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பயம், ஐயோ ரொம்ப குளிரும் போலையே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் குளிக்கிறத பார்த்து அவங்களும் கும்மாளம் போட்டாங்க. நல்லா குளிச்சு முடிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. இப்போ நல்லா சமையல் பசிக்க ஆரம்பிச்சது. காலையில் டிஃபன் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு நல்ல மலையடி வாரத்தில் உட்காந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்கு, வாங்க பார்க்க போகலாம். 5 ஃபால்ஸ், டைகர் ஃபால்ஸ், இன்னும் என்னென்ன ஃபால்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஃபால்ஸையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஆனோடனே அந்த குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடணும்னு ஆசை. உடனே மெயின் ஃபால்ஸில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பார்க்குக்கு அந்த குட்டி குழந்தைகளை எல்லாருமா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் அந்த பார்க்கில் உட்காந்து விளையாட ஆரம்பிக்காங்க. ரொம்ப சந்தோஷம், லிசியோட ஃபேமிலியும் அங்கே சந்தோஷமாக அந்த பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே நிறையா ஸ்லைட் இருந்தது, ஊஞ்சல் இருந்தது, சீசா இருந்தது, எல்லாரும் விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த லிசி பாப்பாவும் அங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டைம் போனதே தெரில, அது மட்டும் இல்லை நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துருப்பாங்களே அவங்கெல்லாம் விளையாடுறதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு எட்டி பார்க்குறா, அம்மா இங்க இங்கதான் இருந்தாங்க, எல்லாரும் இங்கதானே இருந்தாங்க, எல்லாரும் இங்க போனாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, அந்த சீட் இருப்பாங்க, ஓடி போய் அங்க போய் பாக்குறா, இந்த சீட் இருப்பாங்க, இங்கே ஓடி பாக்குறா, யாருமே இல்லை. அவங்க கூட வந்து அவங்களோட தெருவுள்ளவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா யாருமே இல்லை. லிசிக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டா, கொஞ்ச நேரத்தில் அழுதாங்க, ஹார்ட் அப்படியே என்ன மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பயம், கை காலம் குடுத்துன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. என்னடா எல்லாரும் இப்போதான் நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எங்கே போனாங்க, வேகமாக வா அந்த பார்க்கு விட்டு வெளியில் வந்தா. வெளியில் வந்து தேடி பார்க்குறா, எங்கேயுமே யார் அவளுக்கு தெரிஞ்ச யாருமே அங்கே இல்லை. பார்க்குறவங்களாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க, ரொம்ப பயமாயிடுச்சு. அவள் கண்கள் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சு, அளவும் பயம், யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே தரத்தரையே கண்ணீர் வர ஆரம்பிச்சது. என்னை யாரு காப்பாற்ற முடியும், ஐயோ நான் எங்கள் அம்மா அப்பாவை தொலைச்சிட்டேனே, என்னை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை, இசப்பா என்னை காப்பாத்துங்க, இசப்பா என்னை காப்பாத்துங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வந்து குட்டி பாப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே பாருங்க அவங்களோட மைண்டில் அவளோட கண்ணில் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி, எப்படின்னா இந்த ரூட் வழியாக வேன் போனது அவளுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. அப்போதான் நினைக்கிறேன், ஆமாம் நம்ம வரும் இந்த ரூட் வழியாக தானே வேன் போச்சு, அப்போ ஒருவேளை வேனை பார்க் பண்ண இடம் இங்கே தான் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ரூட்டு கிட்டே போகிறா. போய் பார்க்குறா, காலையில் பார்க் பண்ண இடத்துல அந்த வேன் இல்லை. உடனே அவளுக்கு ரொம்ப பயமாக செய்யும், இதுதான் அந்த வேன் நின்றுச்சு இப்போ இல்லையேன்னு சொல்லிட்டு பயந்து மறுபடியும் அழ ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே மனசில் தோணுது, இன்னும் ஒரு டேனிங் தான், திரும்பி பார்க்கலாம், ஒருவேளை வேனை தள்ளி பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தனா அந்த வேன் நிற்குது. பா செம்ம சந்தோஷம் லிசிக்கு, யோப்பா இது நம்ம வந்த வேன் தானே, நல்லா கூர்ந்து பார்க்குறோம், ஆமாம் கரெக்டு அவங்க வந்த வேனு தான். சந்தோஷமாக வேன் பக்கத்தில் போனால் இதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, பூங்கலேருந்து எல்லா பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் போய் பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காங்க. அங்கே போயிருக்கும்போது தான் திடீர்னு லிசியோட அம்மா பார்க்குறாங்க, லிசியை காணும். உடனே அப்பா கிட்டே கேட்குறாங்க, அப்பா சொல்கிறாங்க நான் உன்கிட்ட இருக்கான்னு தானே நினச்சேன், நீ எங்கே விட்ட, பிள்ளைய தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே டிரைவர் உங்களுக்கு அப்பா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி லிசி காணாமல் போயிட்டா எங்களுக்கான அவளை தேடி கண்டுபிடிங்க, பூங்கல
ஆனா வெளியில கதவு தட்டுற சத்த
சத்தம் கேட்டவுடனே அந்த குட்டி பொண்ணு வேகமா ஓடி போய் கதவை திறந்து பார்த்துட்டான். பார்த்தா யார் வந்திருக்காங்கன்னா வாசல்ல பேதர்னு வந்திருக்காங்க. உடனே கதவை மூடிட்டான். அவளுக்கு பயத்துலயா இல்ல அதிர்ச்சி இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் கதவை மூடிட்டு நேர உள்ள வரா, உள்ள வந்து பிரேயர் பண்றவங்கள்ட்ட ஹலோ அக்கா எல்லாரும் பாருங்க வெளியில பேதர்னு இருக்காங்க, வெளியில பேதர்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு
அறிவிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, நீ ஐயான்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மூணு விஷயத்தை நீ பார்த்த, இந்த ஐயால இருந்து மூணு விஷயத்தை நீ பார்த்த. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த? ஐயா பார்த்த. இந்த ஐயா உனக்கு வேணுமா? வேண்டாம் இல்ல. இந்த ஐயா ஐயாவை வந்து நீ என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இந்த ஐயா எல்லாம் அட்வைஸ் பண்ணும் போது உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த ஐயாவை நீ ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன்னா உனக்கு என்ன வந்துடும்? ஐயோ வந்துடும். இந்த ஐயோ வந்துட்டாலும் கவலைப்படாத. ஐயோ எனக்கு இந்த ஐயோ வந்துட்டேன், ஐயோ எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டேன்னு சொல்லி கவலைப்படாத. ஐயான்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணி. அப்போ உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல உன்னை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். பாரு, இந்த ஈ வந்து என்னெல்லாம் பண்ணும்?
உங்க வீட்ல நீ ஈய பாத்திருக்கியா? ஈ நிறைய பாத்திருக்கே, நிறைய இடத்துல உட்கார்ந்து பறந்துட்டு இருக்கும் பாத்திருக்க. சரி இந்த ஈ என்னெல்லாம் பண்ணும், எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கும்? எங்கெல்லாம் உட்காந்து சாப்பாடு மேல உட்காந்துருக்கும், அப்புறம் ஏதாவது அசிங்கத்துக்கு மேல போய் உட்காந்துருக்கும். கரெக்டாக உட்காருமே. அது நான் சொல்ல வர பாயிண்ட் நீ கரெக்டா சொல்லிட்ட பாரு. அந்த பன்னியாவது சாக்கடையில போய் மட்டும்தான் உட்காருது, ஆனா இந்த ஈயோட பிஹேவியர் என்ன தெரியுமா? இந்த ஈ வந்து நல்ல கமகமான வாசம் வீசுற ஒரு பேக்கர்ல போய் கேக் மேலே உட்காந்துருக்கும். அதே மாதிரி தெருவில் கிடக்கிற அசிங்கத்துக்கு மேலேயும் போய் உட்காந்துட்டு இருக்கும். இந்த ஈ வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழும். அதாவது நல்ல பொருளையும் அது சாப்பிடும், கெட்ட பொருளையும் அது அமர்ந்திருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கெட்ட வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. இதுல இருந்து நான் உனக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா ஒரு ரிலேட் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். என்னன்னா, நிறைய கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்றோம், திரும்ப சர்ச்சுக்கு போவோம், நல்லா ப்ரே பண்ணுவோம், சர்ச்சுக்கு போறது நமக்கு பிடிக்கும், ப்ரே பண்றதுலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே சமயம் பாவமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு வந்தா ஒரு வாழ்க்கையும், வீட்டுக்கு போனா இன்னொரு வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த வாழ்க்கை உண்மையாவே ரொம்ப ரொம்ப அறிவறுப்பான வாழ்க்கை. ஈச பக்கத்துல சொல்லியிருக்காங்க, குளிரும் இஞ்சி அனலும் இஞ்சி இருந்தானா உன வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரெண்டு கிட்ட வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. சார், புரியுதா? கண்டிப்பா. இந்த ஈய பாரு, பைபிள்ல ஈய பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இந்த சின்ன ஈ பாக்க எவ்வளவு குட்டியா இருக்கு. இந்த ஈ வந்து கம கமன் வாசம் வீசுற ஒரு சென்ட் பாட்டில் குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த சென்ட்டே நாரி போயிருமாதான் செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெடுத்து நார பண்ணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. பாரு இந்த வசனத்தை பாரு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பத்தியா, எவ்வளவு மோசமான ஒரு உயிரினமா இது இருக்குது. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த ஈய மாதிரி இருக்கவே கூடாது. சாரன், நீ என்ன சொன்ன, இந்த பன்னி கட்டிலும் இந்த ஈ பெட்டர்னு சொன்ன? அப்ப இந்த ஈ மாதிரி நீ இருக்கிறியா? இந்த ஈய மாதிரி நீனும் வாழ ஆசைப்படுறியா? இந்த கேரக்டர் உனக்கு பிடிச்சிருக்கா சாரல்? இல்ல, ஐயோ ஐயோ, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுக்கா. வேண்டாப்பா, நீ கரெக்டா சொன்ன, இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு கட்டா வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. சரி, இது அடுத்துதான் நான் உனக்கு இன்னொரு கேரக்டரை காட்ட போறேன். இந்த கேரக்டர் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, பூரா அழகா இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கூட நிறைய அந்த புறாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். பாரு, இந்த புறா பாரு, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை. எப்படின்னா, அசுத்தத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. அது என்ன சாப்பிடும் தெரியுமா? நல்ல தானிய வகைகள், நல்ல பருப்பு வகைகள், இதுதான் இந்த புறா விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாம இந்த புறாவை நீ எங்கெல்லாம் பார்த்திருக்க? கோயில பாத்துருக்கு. கரெக்ட். பாரு, கோயில உயரமான கோபுரங்கள்ல தான் இந்த புறான்னு சேனா தங்கிட்டு இருக்கும். இதே மாதிரிதான் நம்மளும் வாழணும் சார. நம்ம அந்த உயரமான நோக்கு நம்மளுக்குள்ள இருக்கும். இந்த மண்ணான பூமிக்குரியதை நோக்கி அழுக்கான அசிங்கமான இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த உயர்ந்த கோபுரத்தை போல மேலான ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த புறா வந்து பைபிள்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் பெற்றிருக்கு தெரியுமா? நம்ம பரிசுத்த ஆவியானவர் கூட இயேசுப்பா ஞானஸ்தானம் பெறும்போது புறாவை போல இறங்கி வந்தார்னு இருக்குது. நீ வாசிச்சிருக்க தானே அந்த வசனம்? வாசிச்சிருக்கீங்க. வெரி குட். பாரு, இந்த புறா அது மட்டும் இல்ல, நம்ம வேர்ல்டு லெவல்ல இதை வந்து சமாதானத்தையும் பறவைன்னு சொல்லுவாங்க. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. உனக்கு இப்படி வாழணும்னு ஆசையா இருக்கா? ஆமாக்கா, கண்டிப்பா. நீனும் இந்த புறாவை போல வாழணும். பாரு, பைபிள் இந்த புறாவை பத்தி ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பாரு, புறாக்களை போல கபடச்சவர்களுமா இருங்கள். உனக்கு கபடச்சம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? பாவம் செய்யாத வாழ்க்கையாக்கா. கபடற்ற வாழ்க்கைன்னு நான் சொல்றதா, அது யாருக்குமே தீங்கு செய்யணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. கள்ள கபடற்ற உள்ளத்துக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ ஒன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மள மனுஷங்களையே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு தெரியலையா? நான் சொல்றேன், குழந்தைகள் எடுத்துக்கோ. அந்த குழந்தை நீ ஒரு தடவை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, திருப்பி உன்னை அடிக்க வராது. இல்ல, நீ என்ன அப்பவே அடிச்சிட்டல, அதனால உன் கூட பேச மாட்டேன்னு மூஞ்சி தூக்கிட்டு போகாது. நீ ஒரு தடவை அடிச்சுட்டு அடுத்த நேரம் என் குட்டி பாப்பா என் மாமா அப்படின்னு விட்டு அது ஓடி வந்துடும். ஏன்னா அந்த குழந்தைகளோட உள்ளத்துல கள்ள கபடம் இருக்காது. அதே போலதான் நம்மளும் இந்த உலகத்துல நிறைய மக்கள் கூட பேசுவோம், பழகுவோம், சில நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ண பண்ணவே கூடாது. இந்த புறாவை போல கபடற்ற உள்ளத்தோட நீ இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த புறாவை போல வாழ நீ ஒன்னு அர்ப்பணிப்பியா? கண்டிப்பாக்கா. ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? சரண், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா?
நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் உனக்கு எப்படி தோணுச்சு இவ்வளோ நாள் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வச்சுருக்கோம் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து உள்ளான கேரக்டர்ஸ்லேயுமே நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு தான் நான் கரெக்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் இதை கவனிச்சிங்களா நீங்களும் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மூணு கேரக்டருக்கு காமிச்சிருக்கல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஷர்மி சொல்லு பார்க்கலாம் பன்றி செகண்ட் ஒன் இ தேர்ட் ஒன் புறா புறா என்ன பண்ணுச்சு கபடிச்சு தான் வந்தது அந்த பன்னி எப்படி இருந்துச்சு பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச்சு அதே போல இந்த ஈ என்ன பண்ணுச்சு ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துச்சு இப்படி நம்ம இருக்க கூடாது இப்ப நம்ம ப்ரே பண்ணலாம் ஓகேவா ஜெபம் அன்புல ஏசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா இவ்வளவு நேரம் நாங்கள் மூணு கேரக்டர்ஸை பத்தி கற்றுக்கொண்டோம் ஏசப்பா நாங்களும் ஒருவேளை பன்றியை போல அப்பா நாச்சமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கையில இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை வாசமா மாற்றம் ஏசப்பா ஒருவேளை ரெண்டு கட்டம் வாழ்க்கை அந்த ஈய போல நாங்கள் வாழவே கூடாது உமக்காக உறுதியா நாங்கள் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்பா புறாவை போல கபடற்ற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஒரு தூய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா இன்னைக்கு அர்ப்பணிக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து உமக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நம்புற பிதாவே ஆமென் என்ன டீச் பாட்டு கதை வசனம் எல்லாம் கேட்டீங்களா எல்லாம் நல்லா இருந்துச்சா அந்த கேட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் ஷேர் பண்ணணும் அதுக்காக நம்ம இப்போ ஒரு க்ளோசிங் ப்ரேயரோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளில் கதை பாட்டு எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் செய்த கிருபைக்காக சொல்கிறோம் இந்த நாளிலும் இந்த ரிஜாய்ஸ் டைமை கேட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அதன் இந்த கதை பாட்டுபடி நடப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசிமன் ஜெயங்கள் நல்ல பிதாவே ஆமே ஓகே குட்டீஸ் இன்னொரு நாளில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு இதயங்கள் இயேசுக்கு ஊழியங்கள் நம்பர் 33/8-2 காளியப்பர் தெரு கோவில்பட்டி 6285-01 செல் நம்பர் 9578-3518-1 8838-0973-51